ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெண்டு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பசலக்கீரை, பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. ஒரு கட்டு வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினேன். பார்த்தீங்கன்னா அழகாக பொக்கே மாதிரி இருக்குது. அம்மா, அது வந்து ஒரு அன்பளிப்பாக கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில். அந்த கீரையை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பெரிய இலையாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்டு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அழகாக கொஞ்சம் மண்ணில் நட்டு வச்சாலே நமக்கு நிறைய கீரை கிடைக்கும். நான் வேஸ்ட் பண்ணாமல் நட்டு வைக்க போகிறேன். ரொம்ப நல்லது. அப்புறம் கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஃபூலிக் ஆசிட் வந்து நம்ம டேப்லெட்டாக எடுத்துப்போம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த கீரை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லது. உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே இது வந்து நல்ல தீர்வு கொடுக்கும். உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வச்சு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம். பருப்பு கூட்டு வந்து ஆல்ரெடி நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்க போகிறோம். கடுகு, சீரகம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கீரை வதக்கிட்டு அது கூட நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. ஏன்னா வந்து கசக்காது, எல்லா கீரையுமே கசக்கும்ல, இந்த கீரை கசக்காது. கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நார்த் சைடெலாம் இதை வச்சு நிறைய கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த கீரையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல இந்த குழகுழப்பாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. நல்லா கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பு நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி வைத்திருப்பையும் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே சாப்பாடு ஊட்டுவோம்ல, அதை மாதிரி நம்ம பருப்பு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள், ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாலக்குன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய வந்து கிரேவி ஐட்டமும் செய்வாங்க. நமக்கு வந்து பருப்பு கீரை வந்து கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலக் பொட்டேட்டோ வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே ஸ்டெப்பில் நம்ம பொட்டேட்டோவுக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாக ஒரு பேனில் வந்து தாளிப்பு போட்டுக்கிறேன். கடுகு, சீரகம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்து நம்ம அலசி வச்சுருக்க கீரையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இதுதான் கிரேவி வந்து நமக்கு கிடைக்க போகுது. இது வந்து சீக்கிரமாக சட்டுன்னு சுருங்கிடும். நம்ம அதிகமாக சேர்த்தாலுமே கொஞ்சம் அளவுக்கு சுருங்கிடும் நல்லா. அதுக்குள்ளே நமக்கு வந்து நம்ம மெயினாக ஆட் பண்ண போகிற உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சும் ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன்றதுனால அதிலே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு புது டிஷ்ஷாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்லாம். நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு பிடித்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிடலாம். காரத்துக்கு நல்லா வந்து டேஸ்ட்டுக்கும் மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டாச்சு, அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். கீரை நல்லா வதவிடுச்சு பாருங்கள். எப்பயுமே கீரை வதக்கிறப்ப நம்ம வந்து மூடி போடக்கூடாது. கூட்டுக்கும் சரி எதுக்குமே சரி அப்படியே கலர், அந்த க்ரீன் கலரில் இருக்க எல்லாமே போய் கருப்பு கலர் ஆகிடும். ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது. மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீரை ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் சூப்பராக அரைச்சிடலாம். ஹாஃப் குக்கில் உருளைக்கிழங்கு இருக்கிறப்பையும் நமக்கு புளிப்புக்கு தேவையான அளவு தக்காளி, பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க இந்த கீரை பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்ம இதுவரையும் ட்ரை பண்ணலனாக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆலு, பாலக்,
அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், இதில் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஆனியனோட சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கெலாம் வந்து சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த கீரையை வந்து மந்த் வீக்லி ட்வைஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் அன்புடன் விஜய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.